சவுதி அரேபியாவின் உணவு கலாச்சாரம் மிகவும் தனித்துவமானது அந்நாட்டில் உள்ளூர் உணவுகள் முதல் உலக உணவுகள் வரை அனைத்தும் கிடைக்கின்றன இருப்பினும் அந்நாட்டின் பாரம்பரிய உணவுகளுக்கென்று ஒரு தனி சிறப்பு உள்ளது மிகவும் நேர்த்தியாகவும் சுவையாகவும் தயாரிக்கப்படும் சவுதியின் அந்த பாரம்பரிய உணவுகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் சலீக் சலீக் என்பது சவுதி அரேபியாவின் ஒரு பாரம்பரிய அரிசி உணவாகும் உடைத்த அரிசியை கொண்டு கஞ்சி போன்று குறைவான சேர்த்து நன்றாக வேக வைக்கப்பட்ட கோழி இறைச்சியை வைத்து பரிமாறுகிறார்கள் சலீக் உணவை மற்றொரு வடிவத்திலும் தயாரிக்கிறார்கள் அதாவது கோழி இறைச்சியை வேக வைத்து மசாலா பொருட்கள் சேர்த்து குழம்பு போல தயாரித்துக் கொள்கிறார்கள் மற்றும் அரிசியை வேக வைத்து அதில் பால் மற்றும் நெய் அல்லது வெண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து சாதம் தேவையான கன்சிஸ்டன்சியை எட்டும் வரை சமைத்துக் கொள்கிறார்கள் நம்ம ஊர் வெண்பொங்கல் பதத்துக்கு மாறும் சாதத்தில் கோழி இறைச்சி குழம்பை சேர்த்து சாப்பிடுகிறார்கள் மர்டாபாக் சவுதி அரேபியாவின் சாலையோர உணவு கடைகளின் முக்கிய உணவாக இருக்கும் மொட்டாபாக் என்பது ஒரு ஸ்டஃப்டு பேன்கேக் ஆகும் அதாவது மைதா மாவு ரொட்டிக்குள் இறைச்சி அல்லது முட்டை ஆம்லெட்டையும் சிறிது காய்கறிகளையும் சேர்த்து மூடி பொறித்து எடுக்கிறார்கள் கூடுதல் சுவைக்கு கொத்தமல்லி மற்றும் புதினா ஆகியவற்றை சேர்த்து முட்டாபா கேக்குகள் தயாரிக்கப்படுகின்றன கார சுவையுடன் சதுர வடிவத்தில் இருக்கும் முட்டா கிட்டத்தட்ட நம்ம ஊர் பப்ஸை போன்றது நான்வெஜ் சாப்பிடாதவர்களுக்கு வெஜிடேரியன் முட்டாபாக்குகளும் கிடைக்கின்றன அதேபோல் முட்டாபாக்குகள் காரம் மற்றும் இனிப்பு என இரு சுவைகளிலும் கிடைக்கிறது சவுதி அரேபியா உள்ளிட்ட அரேபிய தீபகற்பத்தில் மிகவும் பிரபலமான ஒரு உணவு பொருளாக இருக்கும் முட்டா உணவு அங்கு புலம்பெயர்ந்த இந்திய இஸ்லாமியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கப்சா இது சிலரால் பொய்யை சேர்த்து விடப்படும் கப்சா போன்றதல்ல நெய்யை சேர்த்து சுடப்படும் கப்சா பொய்யாலான கப்சா மனதை சுடும் ஆனால் சவுதியின் இந்த நெய்யாலான கப்சா மனதை தொடும் சவுதி அரேபியாவின் தேசிய உணவாக இருக்கும் கப்சா சவுதி மட்டுமன்றி வளைகுடா நாடுகள் முழுதும் பிரபலமாக இருக்கும் ஒரு உணவாகும் கப்சா என்பது பாஸ்மதி அரிசியுடன் இறைச்சி காய்கறிகள் நெய் மற்றும் மசாலாக்கள் சேர்த்து தயாரிக்கப்படும் ஒரு அரிசி உணவாகும் இது கிட்டத்தட்ட இந்திய பிரியாணி உணவை ஒத்திருக்கிறது ஆடு மாடு கோழி இறைச்சிகள் மட்டுமன்றி ஒட்டகம் மற்றும் மீன் இறைச்சியை பயன்படுத்தியும் கூட கப்சா தயாரிக்கப்படுகிறது தக்காளி சாஸை பக்க துணையாக வைத்துக்கொண்டு கப்சாவை சாப்பிடுகிறார்கள் தாரிட் தாரிட் என்பது காய்கறி மற்றும் இறைச்சியை கொண்ட குழம்பில் ரொட்டி துண்டுகளை சேர்த்து தயாரிக்கப்படும் ஒரு பாரம்பரிய அரபு உணவாகும் இது பொதுவாக புனித ரமலான் மாதத்தில் சாப்பிடப்படுகிறது மற்றும் இது ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவில் மிகவும் பிரபலமானது அரேபிய கலாச்சாரத்திற்கு சொந்தமான இந்த தாரிட் உணவு நபிகள் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமான உணவு என்று பல ஹதீஸ் போதனைகளில் சொல்லப்பட்டுள்ளது மாமுல் நம்ம ஊரில் மாமுல் என்றால் லஞ்சம் என்பது பலருக்கும் தெரியும் ஆனால் சவுதியில் மாமுல் என்றதுமே ஒரு சுவையான இனிப்பு உணவுதான் ஞாபகத்துக்கு வரும் மாமுல் என்பது அரேபிய பிராந்தியங்களில் மிகவும் பிரபலமான ஒரு குக்கி உணவாகும் இது நொய்யாக அரைக்கப்பட்ட கோதுமை மாவுக்குள் பேரிச்சம்பழம் பிஸ்தா வால்நட்டுகள் பாதாம் கொட்டைகள் அல்லது அத்தி பழங்கள் போன்றவற்றை நிரப்பி செய்யப்படும் ஒரு குக்கியாகும் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை உபசரித்து காஃபி தரும்போது இந்த குக்கிகளையும் சேர்த்து தருகிறார்கள் மாமூல் குக்கிகள் பொதுவாக உருண்டை தட்டை அல்லது குவிமாட வடிவத்தில் தயாரிக்கப்படுகின்றன அசிடா அசிடா என்பது கோதுமை மாவை சமைத்து அதன் மேல் ஒரு குழியை அமைத்து அதில் தேன் அல்லது வெண்ணெயை ஊற்றி சாப்பிடப்படும் ஒரு உணவாகும் மத்திய காலத்தை சார்ந்த அல் ஆண்டலூஸ் பிராந்தியத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த பண்டைய உணவு சவுதியின் அண்டைய நாடுகளிலும் பிரபலமான மற்றும் பாரம்பரிய உணவாக கருதப்படுகிறது மத விடுமுறைகள் பாரம்பரிய நிகழ்வுகள் போன்றவற்றில் அடிக்கடி பரிமாறப்படும் இந்த உணவு எளிமையானதாக இருந்தாலும் சுவையானது பெரும்பாலும் ஒரு காலை உணவாக பரிமாறப்படும் அசிடா பிரசவ காலத்தில் இருக்கும் பெண்களுக்கும் வழங்கப்படுகிறது ஹினினி ஹினினி என்பது பேரிச்சம்பழங்கள் வெண்ணெய் மற்றும் பழுப்பு ரொட்டி ஆகியவற்றை சேர்த்து பிசைந்து தயாரிக்கப்படும் ஒரு பாரம்பரிய சவுதி அரேபிய உணவாகும் கூடுதல் சுவைக்கு குங்குமப்பூ ஏலக்காய் போன்ற மசாலா பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்படும் இந்த இனிப்பான ஹினினி பெரும்பாலும் குளிர்காலத்தில் சாப்பிடப்படும் ஒரு உணவாகும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்